ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நம்ம தமிழுக்கு ஏற்கனவே நம்ம வந்து நேற்று அருமையாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், எல்லா இம்பார்ட்டண்ட்டும், பயிற்சி எப்படி பார்க்குறது, மொழிபெயர்ச்சி எப்படி பார்க்குறது, மனநம் என்ன பண்ணணும், பிளான் ஓவரால் நம்ம பார்த்தாச்சு, தமிழ் கொஷின் பேப்பரையும் ஒரு மாடல் நம்ம பார்த்தாச்சு. இப்போது நம்ம ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கணும், சரிங்களா? நான் வந்து உங்களுக்கு இன்னொரு மாடலும் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் இன்றைக்கி நீங்கள் எப்படி படிக்கணும்னு தெரியாமல் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக அது மாற்றிக்கணும். ஸோ நிறைய பேர் கேட்ட கேள்வி நெடுவினை நிறையா தரீங்க, இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். நான் கம்மி பண்ணுறது எல்லாத்துக்காகவும் கிடையாது, முடியாதவங்க மட்டும் இதில் படிங்க. நான் கொடுத்தது ஓகே, அதை நேற்று கொடுத்ததே ஓகே பண்ணி நீங்கள் எல்லோரும் படிங்க. முடியாதவங்க மட்டும் இப்போ இருக்கு, நான் கொடுக்க போகிற நெடுவினா மட்டும் படிங்க, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெடுவினா ரொம்ப கம்மி பண்ண போகிறேன், ஸோ அது இம்பார்ட்டண்ட்டாக தரப்போகிறேன். அது வந்து டாப்பர்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டாம், ரொம்ப முடியாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, கடைசி நிமிஷத்தில் படிக்கிறாங்க. ஓகே ரைட். ஸோ நெடுவினா நான் தனியாக போட்டுட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும், இல்லை அந்த 4×3=12, 7×2=14 தனியாக நான் சொல்லணும், ஒவ்வொன்றா தனியாக சொல்லுங்கண்ணா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? இப்போ கவிதை நடையை கட்ட இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், பாரதியின் கடிதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டும் நீங்கள் ஒழுக்கமாக பார்த்தீங்கன்னா போது, ஃபஸ்ட்டு இல்லை வேறு எதுவும் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதை மூணு நாளும் கேட்டிருக்காங்க, பட் நீங்கள் இந்த ஃபஸ்ட் ரெண்டும் ஒழுக்கமாக பாருங்கள், ரைட்? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெகிழி தவிர்த்த நெகிழி பைகள், நெடுநல் வாடை, பொறுப்புணர் சென்று, இந்த மூணுமே நீங்கள் படித்து தான் ஆகணும், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சரிங்களா? அடுத்த லெசன் சொல்கிறேன் பாருங்கள். அடுத்த இயலோடது குடும்பம் நீங்கள் படித்து தான் ஆகணும், உரிமை தாகம் பார்த்துக்கோ, பண்பின் படிமமாக கேட்டிருக்காங்க, பட் நீங்கள் வந்து குடும்பம் உரிமை தாகம் பார்த்துக்கோ, உரிமை தாகம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா? திருக்குறளில் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று வந்து செய் நன்றி எறிதல் பார்க்க, சினம் கூட பார்க்கணும்னு அவசியம்னா செய் நன்றி இதழ் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். வேறு வேறு டிஸ்ட்ரிக் கொஸ்டின் பேப்பர்னால சினமும் பார்த்தா நல்லது, ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாம், அடுத்த இயலோடது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கவிதை எழுதிய சுராதா ரொம்ப இம்பார்ட்டன்ட், சாலை விபத்து இல்லாத தமிழ்நாடு இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான், பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராமங்கள் தங்கள் முகவரியை இழந்து வருகின்றன, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, படித்தோம் சென்னையில் உள்ள மயிலாப்பூரும் படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்த இயலோட நடுவினை பார்த்துடலாம். ஸோ இந்தியில் நெல் வந்து மகாநடிகர், மகாநடிகர் கொஞ்சம் பெருசு தான், ஆனால் பட் கதை தான், நீங்கள் வந்து கதை மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு படிங்க, சரிங்களா? அப்புறம் திரைப்படத்துறை என்பது 1000 பேரை காப்பாற்றும் தொழிலே அப்படிங்கிறத அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே சொல்கிறீங்க சார் அப்படின்னு நினைக்க வேணாம், இது கண்டிப்பாக ஒரு முக்கியமான க்வெஸ்சன், நான் அதனால தான் சொல்கிறேன், அடுத்த பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அறிவுடைமை ரொம்ப ரொம்ப முக்கியம், அறிவுடை மட்டும் பாருங்கள் திருக்குறளோடது நெடுவினா, சரிங்களா? அடுத்த பார்க்கலாம். ஸோ செவன்த் இயல் மேபி விட்டுருங்க, செவன்த் இயலில் வந்து நீங்கள் அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம், எயித் இயல் மட்டும் படிங்க. செவன்த் இயலில் படித்தாலும் ஓகே தான், பட் செவன்த் இயல் இப்போதைக்கு வேண்டாம், விட்டுருங்க, சரிங்களா? அதாவது நெடுவினா மட்டும் விட்டுருங்க. ஸோ மயிலாயர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் எச்சினே கிருட்டிநாட் கிறித்துவ கம்பரே அப்படிங்கிறது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரச்சனை திருவதோடது கோடை மழை கதை வாயிலாக இது கதை. ஸோ என்ன சார் மொத்தமாகவே நான் இதில் வந்து எவ்வளோ கொடுத்துருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 15 கூட இருக்காது, நீங்கள் இது படித்து முடிக்கவே 2-3 hours கூட ஆகாது. சரி, தயவுசெய்து இதெல்லாம் படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நெடுவினாக்கு நான் PDF தனியாக கொடுக்கலை. ஸோ நான் இப்போ வந்து இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க, நான் ஸ்கிப் பண்ணி சொல்லியிருப்பேன், இது நீங்கள் பார்த்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்புறம் இந்த மொழிபெயர்ச்சி 7×2=14 செக்ஷனும், 4×7×2=14 செக்ஷனும், 4×3=12 செக்ஷனுக்கும் நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ தனியாக போடுறேன். அண்ட் ஆல்சோ 1 mark வேணும்னா கேளுங்கள், நான் தனியாக போடுறேன். தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்கள்.